வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஒரு வித்தியாசமான காணொலி தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதான் வீட்டில் இருக்கிறேன். வீட்டில் இருந்து கொண்டு ஏதாச்சும் ஒன்று சமைச்சு சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு ஐடியான்னு வந்தது. அப்போ சந்தை போய் போகும்போது ஒரு ஐடியா வந்து, அதான் இந்த ஐடியா என்னென்னு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க தெரியுதா? இதுதான் வந்து ஆட்டுக்கால் சூப். அப்போ ஆட்டுக்கால் நீங்கள் வந்து சூப் வச்சுருக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. குடிச்சு பார்ப்போம், குடிச்சு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் வாசம் வேண்டாம், அப்படி இருக்குது செம்ம வாசம். வீடியோவை பார்த்துருப்பீங்க, வாங்க சூப்பர்க்கா, குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. நான் அதான் ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு இருக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்கணும். வா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் இறைச்சி கடையில் போயிருக்கல, ஆட்டுக்கால் சூப் வைக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் எலும்பு கேட்டு பாருங்கள். அந்த கடையில் வந்து ஒவ்வொரு ஆட்டண்டாக ஒரு பாகத்துலேருந்து எலும்பு எடுத்து தருவாங்க. அந்த எலும்பில் வச்சிங்க, அப்படி வச்சு குடிக்கிறது தான் சூப் வந்து உங்களுக்கு சுவையாக இருக்கும். உண்மைக்கு நல்லா இருக்குது, சட்டப்படி இருக்குது. கடையில் குடிச்சிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு டேஸ்ட் இல்லை. ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உண்மைக்கு வேறு லெவல் டேஸ்ட். சூப்பராக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தானே, அதான ஒரு சூப் ஒன்று குடிப்போம். ஒரு வித்தியாசமாக ஏதாவது சாப்பாடு செய்யணும்னா சூப் குடிச்சிட்ருக்கேன். வந்து இந்த பாருங்கள், இந்த எலும்பில் பாருங்கள், இந்த நடுவில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டைக்குள்ளே தான் இருக்கிறது தான் உண்மையாக ஒரு சுவையாக இருக்கும். அப்படி சுவையாக இருக்கும் பாருங்க. ஓ, வரமாட்டேன்னு. வரமாட்டேன்னு பாவம். இந்த முள்ளு கரண்டியால் அதை வச்சு எழுப்போம். ஆட்டு கரையில் இருக்கிற சுவையை விட இந்த எலும்புகளில் இருக்கிற சுவை சாப்பிட்டு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வீட்டில் ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிச்சிங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக சாப்பிடாச்சு, வேறு எலும்பை போடுவோம். இங்கே பாருங்க, அவ்வளவு காரம் அடிக்குது மண்டையில். சூப்பை வந்து எப்படி சாப்பிடணும் தானே, இப்படி உருங்கி குடிக்கணும். சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்து அந்த ஆட்டிறச்சி வாங்க தான் விலை கூடவாக இருக்கும். சூப் வைக்க போகிறோம்னு சொல்லி எலும்பு கேட்டு பாருங்கள். இந்த எலும்பு நான் வந்து 200 ரூபா கொடுத்து தான் இந்த எலும்பு வாங்கினேன். ஏன்னா தெரிஞ்ச கடை தான், அதனால் எனக்கு நீட்டாக தந்தவர். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் கொட்டடி மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் 6 நம்பர் ஆட்ரஜி கடை, அங்கே போய்க்க வேண்டிங்கன்னு சொன்னால் அதை நீட்டாக சட்டப்படி தருவார் அந்த அண்ணா. நீங்கள் அதில் போனால், கொட்டடியில் போனால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் வந்தினாங்கன்னு சொல்லுங்கள், இன்னும் குறைஞ்சி தருவேன். உண்மையாக நல்லா இருக்குது, என்ன ஒரு எலும்பு எடுத்து சாப்பிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்து பாருங்கள், அந்த நடு ஓட்டைக்கு நடுவில் பாருங்கள் அப்படி இருக்குது, அதைத்தான் சாப்பிடணும். கொஞ்சம் வாங்க, அதுதான் வந்து சுவை.
மயங்கி உண்டகையான பிறந்த நாள், பிறந்த நாள் அண்டும் ஆட்டுக்கால் சூப் பிடிக்கிறத நல்ல டேஸ்டாக இருக்குது. பரளவு சூப் எடுத்து இப்படி பாருங்கள், இந்த எல்லாம் எடுத்து உறிஞ்சி குடிச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டாக இருக்கு பாபம், இங்கே பாருங்க. இனிவரும் காணொலிகளில் வந்து இந்த சமையல் சம்மந்தமான வீடியோக்கள், சமைக்கிற வீடியோ, மிக பிரம்மாண்டமாக செய்கிற வீடியோக்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்த காணொலிகளில் வரும், எதிர்பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச உணவுகள் ஏதாச்சும் இருந்தால் யாழ்ப்பாண உணவுகளை நான் அப்படி செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உங்களை செஞ்சு காட்டுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோக்களை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆட்டுக்கால் சூப்போட பொரிச்ச மீன், இந்த பொரிச்ச மீன் ஆட்டுக்கால் சூப்புக்கும் உண்மையும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தட்டமாக பொரிஞ்சிருக்கும், உண்மையும் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு கடி பொரிச்ச மீனில் மற்ற கடி சொர்க்கம், எனக்கு அவ்வளோ செலவும் ஆகலை. இது வந்து சூப் செய்ய வைக்கிறதுக்கு வந்து எலும்பு வந்து 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், எனக்கு மட்டும் வந்து வழியை 200 ரூபாக்கு, மீன் வந்து 380 ரூபாய்க்கு வாங்கினாங்க. குழம்பும் வைக்கிறோம் பாருங்கள், இது வந்து சூப்பும் வைச்சதுக்கு வந்து எனக்கு நீங்கள் நினைப்பீங்க என்னடா அவன் சூப்பை குடித்தா நீ குடியன்டா ஏனடா எல்லாம் வீடியோ போட்டு காட்டுற அப்படி நினைப்பீங்க. இப்படியான பண்ணுகளை நீங்களும் எடுக்கணுன்றதுக்காகத்தான் நான் அந்த வீடியோக்குள்ளே போடுறேனே தவிர மற்றபடி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மீன், இந்த மீனோட எடுத்தும் சூப்பையும் விட்டு இழுவேன், உண்மையும் நல்லாயிருக்கும். அதோட அந்த பாரு பச்சை மிளகாய்கள் இருக்கலாம் சேர்த்து கடிச்சு பாருங்கள், ஆ சொர்க்கம் தானுங்க சத்தியமாக. நல்லா இருக்கு. அடுத்தது வந்து சோறும் மீன் குழம்பும் எல்லாம் ரெடி ஆகிட்டுருது, முடிஞ்சால் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆட்டுக்கால் சூப்பில் வந்து நிறைய நன்மைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து எப்படி செய்கிறேன்னு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். நான் நீங்கள் எப்படி செய்கிறீங்க தெரியும், நாங்கள் எப்படி செஞ்சமென்றதை சொல்கிறேன். அப்படி தரமாக வந்திருக்கு நாங்கள் செஞ்சது. எப்படி என்று சொன்னால், முதல்ல நீங்கள் கொண்டு வேணிங்கன்னு வந்தால் எலும்பை நல்லா கழுவுங்க, கழுவினது பிறகு அப்படியே கொண்டு ஒரு அவிய விடுங்க. அவிஞ்சு ஒன்று இருக்கும்போது என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அந்த மேலுக்கு இந்த எலும்பு அவிஞ்சிட்டு வரையாக ஒரு வெள்ளை வெள்ளை படலம் மாதிரி வரும், அந்த படலத்தை எடுங்க. முதல்ல எடுத்து போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நல்லா இஞ்சியும் உள்ளியையும் சேர்த்து இடித்து போட்டு அதையும் இதுக்குள்ளே கலவுங்க. கலந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொதிச்சுட்டு வந்தது பிறகு மறுபடியும் தக்காளி பழம் கொண்டு வட்டி போடுங்க. அந்த தக்காளி பழம் வட்டி கொண்டு போட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு அந்த மூண்டையும் சேர்த்து ஒண்டா நல்லா பொடி பொடியாக ஒடி பொடியாக இருந்தவையில் கொஞ்சம் தெரியுதுன்னு உங்களுக்கு அதை மாதிரி நல்லா இடிச்சிட்டு அப்படியே கலவுங்க. அப்படியே கலந்துட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க ஒரு ஒரு பின்னாவும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கொதிக்கி உங்களுக்கு காணுமெண்ணா நீங்கள் இருக்கலாம், நாங்கள் அப்படி தான் செஞ்சது. அப்படி செஞ்சு தான் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. என்னுடைய சூப் வந்து குடிச்சு முடியுது. அடுத்தது சோறு சமைக்க போகிறாங்க, சமைச்சிட்டு இருக்கிறாங்க. சோறு வந்தது பிறகு ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு கண்டிப்பாக சூப் கட்டி போடணும். சூப் கட்டி போட மறந்துடாதீங்க, சூப் கட்டி தான் உங்களுக்கு சுவையை தரும். வந்து சூப் எல்லாம் குடிச்சு முடிஞ்சு சூப்பர், அந்த ஃபீலிங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. குடிச்சு முடிஞ்சு இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், சோறு சாப்பிட போகிறேன்.
என்ன சோறு வந்திருக்கிறத பார்ப்போம். பாங்க, பொரிச்ச மீன், குழம்பு மீன், இது வந்து இந்த ஹையர் மீன்னு சொல்கிறது. அந்த ஹையர் மீனுக்கெலாம் அந்த மீன் பொக்குனி வரும், அதுதான் இந்த மீன் பொக்குனி. இப்போ சுத்தையும் சாப்பிட போகிறேன், பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேயா? இந்த கருவேப்பிலையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அதான் எடுத்து கரை பண்ணி வைக்கிறேன். குழம்போட அப்படி எடுத்து நல்லா குழைச்சிட்டு பொரிச்ச மீன் பயங்கரமாக சுடுவுது, ரொம்ப பயங்கரமாக சுடுவுது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். சுட சுட இருக்கிறதால பயங்கரமாக சுடு. சுப வேண்டாம் சொல்லி வேலை இல்லை, நல்லா இருக்கு. இதான் வந்து மீன் பொக்னி, நல்லா உண்மைங்க, நல்லா இருக்கு. சாப்பிட்டு வந்துருக்கலாம். ஆனால் இந்த ஹயர் மீன் நல்லா பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும். இனிவரும் காணொலிகளும் இப்படி தான் சாப்பாடு வீடியோலாம் நிறைய போடுறதுக்கு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னொரு காணொலியும் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.